பண்ருட்டியில் நகரமன்ற தலைவராக வெற்றி பெற்ற திமுகவைச் சேர்ந்த ராஜேந்திரனை பதவி விலக கோரி திமுகவினர் போஸ்டர் ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நகராட்சியின் நகரமன்ற தலைவர் திமுக வேட்பாளராக தலைமை அறிவித்த சிவாவை எதிர்த்து அதே கட்சியைச் சேர்ந்த போட்டி வேட்பாளராக திமுக நகர செயலாளர் ராஜேந்திரன் போட்டியிட்டு 16 வாக்கு பெற்ற சிவாவை விட 17 வாக்கு பெற்று 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த சம்பவம் பண்ருட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் வெற்றி பெற்ற திமுக ராஜேந்திரனை நகரமன்ற தலைவர் பதவியில் இருந்து விலக கோரி திமுகவினரால் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பண்ருட்டியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் பல இடங்களில் சிவா ஆதரவாளர்கள் ஒட்டிய போஸ்டர்களை ராஜேந்திரன் ஆதரவாளர்கள் கிழித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.